வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்னையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பானிபூரி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 கப் அளவு புதினா இலை, 1 சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி உள்ள சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு மல்லி இலை, 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை துருவல் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அந்த புளி கரைசலையும் உள்ளே சேர்த்து இந்த போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அந்த சக்கையெல்லாம் நம்ம சாப்பிடையில வாயில் தட்டுப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த போல் சல்லி வச்சுட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நம்ம பானிபூரி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பானி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து என்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு. இந்த சக்கையை வந்துட்டு நீங்கள் அந்த மசாலா செய்வீங்க இல்லையா உருளைக்கிழங்கு, அதோட கூட நீங்கள் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் உரப்பு கொஞ்சம் கூடவா தெரியும். ஸோ அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் உரப்புக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்ல தண்ணி கலந்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மசாலாலாம் அந்த தண்ணியோடு நல்லா கலந்து வரணும். அந்த போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து ஒரு 2 to 2.5 கப்பு வரையில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து பொடிசாக கட் பண்ண 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு. 1/2 ஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு வந்துட்டு ஜீரகத்தூள். 1/2 மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு மல்லி இலை பொடிசாக கட் பண்ணதையும் தூவிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு வாயில் கொஞ்சம் தட்டுப்படுற போல் கொஞ்சம் நரநரப்பாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப குழைவாக பிசைய வேண்டாம். கொஞ்சம் அந்த வாயில் கிழங்கு படுற படிக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடையில. இந்த போல் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடிமேட் பூரியை பொறிச்சு எடுத்துப்போம். இது வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டு கடைகள்லாம் கிடைக்குது. பானிபூரியோட ரெடிமேடு இது. இதை வந்து நம்ம பொறிச்சு இப்போ எடுத்துக்கலாம். நல்ல ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா வடிச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே போல் நமக்கு தேவையான அளவு பூரியை பொறிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு பூரியோட அந்த மேல் பகுதியை மட்டும் கொஞ்சமாக ஒடிச்சு விட்டுருங்க. நுணுக்கி தான் அதை வெளியில் போடுவேன்னா அது உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா மசால், அதை வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பானி ரெடி ஆயிடுச்சு, பூரி ரெடியாச்சு. அடுத்தது மசால் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கட் பண்ண ஆனியன் மேலால் தூவிக்கோங்க. ஆனியன் தூவினதுக்கப்புறமா கான்செப்ட்ஸை கையில் கொஞ்சம் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது வாயில் கடிப்படையில் கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா பானி வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கினதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் உள்ள நினச்சிட்டு அதை அப்படியே வாயில் வச்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.